வணக்கம், என் பெயர் காவ்யா பாரதி அகிலன். நான் நோத்தாமா தமிழ் பள்ளி மாணவி. என் கதையின் தலைப்பு கரடியும் தேனீக்களும். அது ஒரு அழகிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு காட்டில் உணவிற்காக அலைந்து திரிந்தது. வெகு நேரம் ஆகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழி ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றை கண்டது. தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை கழித்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகே சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகே செல்லும் சமயத்தில் வெளியில் சென்று இருந்த தேனி ஒன்று கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகே சென்றது. கரடி தேனியை பார்த்து, நான் இப்போது இந்த தேன்கூட்டில் உள்ள தேனை சாப்பிட போறேன் என்று சொன்னது. தேனியும் இதை ஒன்றும் செய்யாது என்று கேட்டது. கரடியோ தேனியை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலவை உணர்ந்த தேனி கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டிலிருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியிடம் கூறியது. கரடியும் இதற்கு ஒத்துக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒற்றை தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனிகளிடம் நடந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனிகளும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனிகளும் உடனே கரடியை கொட்டத் தொடங்கின. கரடிக்கு தேனிக்கள் கூட்டியதால் வழியால் துடித்து மேலும் வலித்தாங்க முடியாத கரடி ஓடத் தொடங்கியது. தேனிக்களும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழி இல்லாமல் தேனீக்களிடம் இருந்து தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு ஆற்றின் முடிவில் குதித்து தேனீக்களும் கரடியை அழைத்து தேன்கூட்டிற்கு சென்றன. கரடி தன் செயலை நினைத்து மிகவும் வருந்தியது. என் கதையின் மீது உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது நண்பர்களே. இறுதியில் ஆணவம் கொண்ட கரடியின் நிலைமையை பார்த்தீர்களா? ஆம், நாமும் உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. அந்த ஆணவமே நம்மை அழித்துவிடும். நன்றி, வணக்கம்.